ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 58 கண்ணோட்டம் 579 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். உருத்தாற்றும் பண்பினார்கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. உருத்தாற்றும் பண்பினார்கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. உருத்தாற்றும் பண்பினார்கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. உலகத்திலே தலை சிறந்தது நல்ல பண்பு, அதான் மனிதனுக்கு தலை சிறந்த ஒரு பண்பு. எது என்றால் வாரி வழங்குகின்ற இரக்கமுடைய பண்பு இருக்கிறதே, இரக்கப்படுகின்ற கருணைப்படுகின்ற ஒரு கருணை காட்டுகின்ற ஒரு பண்பு இருக்கிறதே, அதுதான் அந்த பண்பு தான் தலை சிறந்த பண்பு. அது மட்டுமல்ல, தவறு செய்துவிட்டால் நம்மோடு நெருங்கி பழகின்றவர்கள், நம் மிக நெருக்கமானவர்கள் தவறு செய்துவிட்டால், அது செய்தது தவறே இருந்தாலும் கூட அதை மன்னித்து கருணை காட்டி அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களுக்கு பெரிய அளவிலே தண்டனை எதுவும் தந்துவிடாமல் பொறுத்து கொள்ளுகின்ற அளவுக்கு தண்டனை வழங்க வேண்டும். திருந்தி வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற வகையிலே அந்த தண்டனை இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அது ஆட்சியாளருக்கு அழகு. ஆட்சியாளர் அருளாளர் என்ற ஒரு அருளுடையவர் என்ற ஒரு பண்பு அவருக்கு இருக்கிறது. அருளாற்றி நல்ல அருளுள்ளம் கொண்டவர் என்கின்ற பண்புக்கு சொந்தக்காரராக அவர் விளங்க முடியும், பாராட்டை பெற முடியும், மக்கள் பாராட்டுவார். ஒருத்து தண்டிக்க வேண்டும், தண்டிப்பது மிக மிக இன்றியமையாதது. தண்டிப்பேன், யார் தவறு செய்தாலும் தண்டிப்பேன், என் இஷ்டம் போல தண்டிப்பேன், தண்டனை வழங்குவேன், சிறை தண்டனை வழங்குவேன், அபராதம் விதிப்பேன், சிரச்சேதம் செய்வேன், கை காலை துண்டிப்பேன் என்றெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்கின்றார்கள். தலையை சீவி விடுவார்கள், கை கால்களை ஒடித்து விடுவார்கள், துப்பாக்கினால் சுட்டு விடுவார்கள், தடியடி நடத்துவார்கள், சித்திரவதையெல்லாம் செய்வார்கள். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஓரளவுக்கு அவன் திருந்துவதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை நாம் வழங்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்து கொண்டு, இந்த முறை பொறுத்து உனக்கு நான் மன்னிப்பு அளிக்கிறேன், இந்த நீ செய்த தீமையை பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும். அது ஆட்சியாளர் இருக்க வேண்டிய ஒரு பண்பு இருக்க வேண்டும். தவறு செய்வது, தண்டனை வழங்குவது ஆட்சியாளருக்கு கடமைதான், அதுவும் கடமைதான். ஆனாலும் ஒரு முறையாவது அவருக்கு மன்னிப்பு பொறுத்து அவருடைய குணத்தை, அந்த குணம் இனிமேல் நீ இப்படி செய்யாதே என்று திருந்தி வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், பொறுத்து கொள்கிறேன் என்று பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி இருப்பது ஆட்சியாளருக்கு மிக அழகு. பொறுத்தாற்றுகின்ற பண்பு இருக்கிறதே, பொறுத்து கொள்கின்ற பண்பு மிக உயர்ந்த பண்பு அது. பிற செய்கின்ற தீமையை நாட்டுக்கு யார் செய்தாலும் ஒரு முறையாவது அவர் செய்த தீமையை மன்னித்து பொறுத்து கொண்டு அவருக்கு தண்டனை வழங்காமல் ஓரளவுக்கு மன்னித்து விடுவது நல்லது. அது என்ன சிறந்த பண்பது, உயர்ந்த பண்பு என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அதற்காக குற்றம் செய்தவர்கள் எல்லோருமே தண்டிக்காமல் இருக்க முடியாது. ஓரளவுக்கு தெரியாமல் செய்துவிட்டிருந்த குற்றத்தை மன்னிப்பதில் தவறில்லை. ஒரு முறை பொறுத்தாற்றுகின்ற ஒரு புலவர் அரசனை பார்க்கப் போகின்றார். மோசிக்கிறனார் என்ற புலவர் அரசனை பார்க்கின்ற பொழுது அரசன் உள்ளே நுழைந்து விட்டார். யாரையும் கேட்காமல் முரசு கட்டில், முரசு வைப்பதற்கு கட்டில் இருக்கிறது. அந்த கட்டில் மீது யாருமே உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாது. அப்படி யாராவது படுத்தால் உட்கார்ந்தால் அவர்களை தலையை சீவி விடுவார்கள், சிரசை கொய்து விடுவார்கள், தலையை வெட்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரியது அந்த முரசு கட்டில். தெய்வத்திற்கு சமானம் அந்த முரசு கட்டில். அந்த தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் மூவேந்தர்கள் ஒவ்வொருவரும் அரசர்கள் முரசு கட்டில் வைத்திருப்பார்கள். அந்த கட்டில் யாரும் உட்காரக்கூடாது, தொடக்கூடக்கூடாது. தெய்வ வணங்குவார்கள் அந்த கட்டிலை, தெய்வத்தைப் போல வணங்குவார்கள். அந்த புலவர் அரசனிடம் பரிசு பெறுவதற்காக வந்தார். அரசனை புகழ்ந்து பாடி பரிசு பெறலாம் என்று வந்தவர் களைப்பாக இருந்த காரணத்தினாலே அவர் அந்த கட்டில் மீது படுத்து விட்டார். உடனே தெரிந்து விட்டது அரசருக்கு. அரசனிடத்தில் போய் காவலர்கள் சொல்லிவிட்டார்கள், யாரோ ஒரு மனிதர் முரசு கட்டிலில் படுக்கவே கூடாது, அதில் போய் படுத்து விட்டிருக்கிறார் என்று. அதை பார்த்தான் மோசிக்கிறனார் என்ற மிக உயர்ந்த மிகச்சிறந்த புலவர். அவர் எத்தனையோ நல்ல வழிகளை காட்டிருக்கிறார், மக்களை வாழ வைக்கிறார், அரசருக்கு புத்தி சொல்கிறார், ஆலோசனை சொல்கிறார். ஏதோ களைப்பிலே பாவம் அவர் தூங்கிவிட்டார் கட்டிலே என்று அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவருக்கு எந்த தண்டனையும் வழங்கவில்லை, விசிறி எடுத்து வீசிறினான். அவருக்கு ஏதாவது மீண்டும் நன்றாக தூங்க வேண்டும், எழுந்திருக்கக்கூடாது, நல்லா ஓய்வெடுக்கட்டும், களைப்பு ஆறட்டும் என்று சொல்லி விசிறி எடுத்து வீசினான் என்று நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றிலே அப்படிப்பட்ட அரசர்களெல்லாம் இருக்கிறார்கள். பொறுத்து கொண்டார்கள். அவர் செய்தது தவறுதான், கட்டில் மீது யாரும் படுக்கக்கூடாது. அவருக்கே கூட தெரியும், புலவருக்கே கூட தெரியும். இருந்தாலும் கூட அவரால் முடியவில்லை. நெடுந்தொலைவு நடந்து வந்த களைப்பினாலே
கட்டிலே உட்கார்ந்தவர் அப்படியே தூங்கிவிட்டார். அதற்காக அதை அந்த தவற்றை அந்த மிகப்பெரிய தவறு சிறச்சதன் தலையே துண்டிக்கின்ற அளவுக்கு தண்டனை வழங்கலாம். அப்படிப்பட்ட தண்டனை மிகப்பெரிய தவறு செய்தவரை கூட அந்த அரசன் பொறுத்து கொண்டு அவரை ஒன்றுமே செய்யவில்லை என்றால் அந்த உயர்ந்த குணம், அந்த குணம் மிக உயர்ந்த குணம். இன்றளவும் தமிழ்நாட்டிலே அந்த மன்னனுடைய பெயரும் அந்த புலவருடைய பெயரும் பேசப்படுகிறது. பாடங்களிலெல்லாம் பாட புத்தகத்திலே பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளோ பெரிய குணம். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கின்றார், ஆட்சியாளர்கள் எவ்வளோரும் கவனத்தில் கொண்டு சில தவறுகள் செய்தவர்களை பொறுத்து கொள்வது நல்லது என்ற கருத்தை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த குரட்பாக உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.